வணக்கம். வாங்க பத்மினிஸ் கிச்சனுக்குள்ள போலாம். இன்னைக்கு பத்மினிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான வீடே மணக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போறாங்க. கொண்டைக்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியா, அதே மாதிரி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பத்மினிஸ் கிச்சன்ல சொல்ல போறாங்க. வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னால கொண்டைக்கடலை கத்திரிக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றாங்க பாக்கலாம் வாங்க. கொண்டைக்கடலை 200 கிராம், கத்திரிக்காய் 150 கிராம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், புளிக்கரைசல், தாளிக்க வெங்காய வடகம், பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு. வாங்க கொண்டைக்கடலை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 200 கிராம் கொண்டைக்கடலை சொல்லியிருக்கேன். இது வந்து நான் நைட்டே நல்லா ஊற வச்சிருக்கேன், நல்லா ஊறிருக்கு கடலை. இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 400 ml தண்ணி ஊத்திக்கோங்க. அதோட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விடுங்க. நல்லா வெந்துருச்சான்னு பாருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு நான் இப்ப வச்சிருக்கேன். இது நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. நெக்ஸ்ட் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி சொல்லியிருக்கேன். ஸோ தக்காளி வந்து நம்ம கையில தான் நம்ம பிழிஞ்சு விட போறோம். ஸோ இப்படி செஞ்சாதான் வந்து டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த குழம்புக்கு. நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிருக்கோம். ஸோ கத்திரிக்காய் இருக்க நான் காம்பை வந்து கட் பண்ணல, லைட்டா மட்டும் தான் கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காவும் இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு, காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-5 மினிட்ஸ் வந்துட்டு நீங்க எந்த தனியும் ஆட் பண்ண வேண்டாம். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இப்படியே குக் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 2-5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி காய நல்லா வேக வைங்க. காய் நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு வேக வைங்க. காய் வெந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பொட்டுக்கடலையும் தேங்காயும் அரைச்சிக்கலாம். மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா அரைச்சாச்சு. ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது நம்ம கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து கொத்தமல்லி தூள் வந்து காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் போடணும். ஸோ நான்வெஜ்க்காக இருந்தாலும் அப்படிதான், நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் மல்லித்தூள் போடணும். இன்னும் லேட் ஆகும் வேகிறதுக்கு அப்புறம். ஸோ மல்லித்தூள் போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு
குக் பண்ணலாம். மூடி போட்டு வேக வைங்க. இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சன்னா நல்லா வெந்திருக்கு. கடலை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலையே நம்ம இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் மல்லித்தூள் ஆட் பண்ணிருந்தோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும், அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். போட்ட உடனே வந்து நீங்க மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா குழம்பு வந்து பச்சை வாசனை அடிக்கும். அதனால மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருக்கு. இப்போ இதுல குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சிருக்கோம். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியா வேணும்னா ஜாஸ்தியா ஊத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளி கரைசல் ஊத்தினதுமே வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க கொண்டக்கடலையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்றோம் அப்படின்னா கொண்டக்கடலையில இந்த புளியோட டேஸ்ட் காரம் எல்லாம் வந்துட்டு இறங்கணும். அதனாலதான் நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹை ஃபிளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. ஒன்னா குழந்தைங்க நிறைய சன்னா சாப்பிடுவாங்க, கொண்டக்கடலை சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். எங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் நிறைய ஆட் பண்ணிருக்கேன் இதுல. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் பொட்டுக்களை அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி குழந்தை ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட போறது இல்ல, ஜஸ்ட் ஒரு 2 கொதி கொதிச்சா போதும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதனாலதான் எல்லாமே ஃபர்ஸ்டே ஆட் பண்ணி எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற மாதிரியும் நல்லா வேகிற மாதிரியும் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு உப்பு வேணா செக் பண்ணிட்டு உப்பு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா இப்படியே விட்டுருங்க. இல்ல எனக்கு இன்னும் தண்ணியா வேணும்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். அவங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கரண்டி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு எண்ணெயும் நம்ம இதில் ஊற்றலை. ஸோ இப்போ தான் நம்ம ஆட் பண்ணுறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ இதில் கடுகு 1/2 டீஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும். எந்த குழம்புக்கு தாளிக்கிறதா இருந்தாலும் எதுக்கு தாளிக்கிறதா இருந்தாலும் கடுகு நல்லா வெடிக்க விடுங்க, அப்போதான் அந்த குழம்பு டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கடுகு வெடிக்கும் போது வெங்காய வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல தாளிப்பு ஆட் பண்ணதுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 30
தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட கொண்டை கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வாங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான கொண்டை கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த டிஷ் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பத்மினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பத்மினிஸ் கிச்சனோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வேணும் அப்படின்னா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பத்மினிஸ் கிச்சன்.